ஏ டு செட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா, குன்றத்தூர் மேத்தா நகர்ல ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க. இதான் அந்த வீடு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன்ல, நல்ல ஒரு பக்காவான ஒரு எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு ஒரு 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே வேஸ்ட் வாட்டர்லாம் இங்கே கலெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அப்படியே ட்ரைனேஜில் போயிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு சின்ன வண்டிலாம் நிறுத்தலாம். அந்த பார்க்கிங் ஏரியா இருக்குது. இது செட்பேக் ஏரியா தாங்க. இது பக்கத்து வீடு நம்ம தான் கட்டுறோம். இப்போதைக்கு இந்த வீடு வந்து ரெடி டு ஆக்குப்பைல இருக்குது. மெயின் டோரு வெஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிகண்ட்டான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதையே வந்து சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இங்கே வந்துடுங்க. இப்போ நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிவந்தி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, அப்புறம் பீஸ் அண்ட் க்ரீனர் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, விவேகானந்தா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, எல்லாம் நியர்பைல இருக்குதுங்க. இது மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ஹால் தான் பார்த்துட்ருக்கோம், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12x16 சைஸில் உங்களுக்கு டோட்டலாக ஹால் இருக்குங்க. ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கிச்சன் தாங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த கிச்சனு, பார்க்குறதுக்கே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி வருங்க. இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 16 அடி வருங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கிச்சனு. கிச்சன்லேருந்து இது வந்து நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஏரியா கூட யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஹாலோட வியூ காட்டுறேன். ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயே ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு. ஸோ இது வந்து செட்பேக் ஏரியா இப்போ பார்க்குறோம். இதுதான் செட்பேக் ஏரியா. இந்த சைடில் பேக் சைடில் ஒரு 3 ஃபீட்டுக்கு செட்பேக் ஏரியா இருக்குங்க. ஸோ நல்லா சுற்றி வீடுங்க, ஸ்கூல்ஸு, பஸ் ஸ்டாப்பு அதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இதில் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ் தாங்க. இப்போ ஃபால் சீலிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஏன் போடுறேன்னா நிறைய கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட்டுக்காக தாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து ரெட் டு போய் போடுறீங்க அப்போ உடனே முடிஞ்சிடுதுன்றீங்க, அதனால் கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்க, எங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக தான் நான் வந்து இப்போ இதை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேங்க. ஸோ இந்த ஒரு பெட்ரூம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ஒரு 8x9 சைஸில் உங்களுக்கு இந்த பெட்ரூம் இருக்கும். நல்ல வெளிச்சத்துக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோங்க. இல்லையா ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குங்க. இதுவும் ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க, அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லெவலில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்னிஷ் பண்ணுற இந்த மைக்காவோட கலர்ஸு, அப்புறம் இன்டீரியர் உள்ள அடிக்கிற கலர்ஸு அது எல்லாமே பண்ணித்தரலாம். இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு எலிகன் ஸ்டைலில் இப்போ படிக்கட்டெலாம் எல்லாம் நிறைய பேர் எஸ்எஸில் போடுவாங்க டெஃப்லான் கிளாஸ் வச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸில் போட்டு மேலே வந்து ஒரு டீக் வுட்டு அந்த கைப்பிடி மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு கிராண்டியர் லுக் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய படிக்கட்டு தான் இது மாதிரி படிக்கட்டு, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. இதுலேருந்து ஒரு முக்காவாசி தான் கொடுப்பாங்க, இது வரைக்கும் தான் கொடுப்பாங்க. இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அகலமான ஒரு படிக்கட் கொடுத்துருக்காரு. ஸோ ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ரொம்ப லேண்டிங் வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ஏறுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த படிக்கட் ஏறி பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஒரு லாபி மாதிரி ஒரு ஏரியா தாங்க. இதில் வந்து இது ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x16 சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால கொஞ்சம் லைட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட்டு மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி நல்லா சூப்பராக இருக்குது. இதுலேயும் ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு வெளிச்சம் காத்தோட்டமாக இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லோட ஃபுல் வியூ தான் நம்ம பார்க்குறோம். இதுலேயுமே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம்ங்க, அதான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x15 சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது. இதுலேயுமே ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு வீடு ஒரு பெட்ரூம்னால் ரெண்டு விண்டோ இருந்தால் நல்ல வெளிச்சம் காத்தோட்டம் சூப்பராக இருக்குங்க. இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான வீடு தான் நம்ம பார்த்தோம். ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தையும் சீக்கிரம் வந்து பாருங்கள்.
ஸோ மேத்தா நகரில் வீடு சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பராகவே சூட் ஆகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டைல்ஸ் வந்து ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசெட் வரும். ஸோ இந்த லெவலில் வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய சூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோம். அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற சொந்தங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஃபைனல் வீடியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் அன்பு பாரதி. டட்டா சி யூ. பாய். உங்கள் மனசுக்கு பிடிச்ச விடாமையே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.